விபத்து தினத்தில் மேல் மாகாணத்தில் திடீரென குவிக்கப்பட்ட காவற்படை கைது செய்யவும் பணிப்பு. கைமாற போகும் அதிகாரம் மகிந்தவிக்கு பதில் ஜார். தமிழ் தலைவர்களுடன் பலமான உறவு, ஏன் இந்த நயவஞ்சக அரசியல்? சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் புதிய ஆண்டில் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு. முல்லைத்தீவு மக்களுக்காக கடும் கரிசனை காட்டும் ராணுவ தளபதி. அமைச்சர் விமலுடன் ரகசிய சந்திப்பு, JVP வெளியிட்ட தகவல். கொழும்பு நகர் உட்பட மேல்மாகாணத்தில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் காவல்துறை அத்தியட்சகர் நிகால் டல்துவோ தெரிவித்துள்ளார். வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்தல், மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் செயற்படுபவர்களை கைது செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தேவைப்பட்டால் நிரந்தரமாகவும் தற்காலிகமாகவும் விசேட வீதி தடைகளை ஏற்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களை கண்காணிப்பதற்காக நேற்று முதல் கொழும்பு மற்றும் மேல்மாகாணத்தை அண்டியுள்ள பகுதிகளில் காவல்துறையினரால் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலி முகத்துடல் பகுதியில் விசேட வாகன தரிப்பிடம் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மணித்தியாலமும் போக்குவரத்து காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள், வீதி சட்டங்களை மீறுபவர்கள், அதிவேகமாக வாகனங்களை செலுத்துபவர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடும் சட்டங்களை பிரயோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மகிந்த ராஜபக்சவிற்கு மருத்துவ தேவைகளின் நிமித்தம் ஓய்வு தேவைப்படுவதால் பதில் பிரதமர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக அரசு தரப்பை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து வரும் வாரங்களில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறும் எனவும் இதற்கான ஏற்பாடுகள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்தோடு முக்கியமான சில அமைச்சு பதவிகள் கைமாற்றப்படவுள்ளதுடன் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் வழங்கப்படவுள்ளன. இது ஒருபுறம் இருக்க பதில் பிரதமர் குறித்த விவகாரமும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. பெசில் ராஜபக்ஷ இரட்டை குடியுரிமையை இதுவரை துறக்காததால் சமல் ராஜபக்ஷ அல்லது தினேஷ் குணவர்தன ஆகிய இருவரில் ஒருவர் பதில் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு இருப்பினும் பெசலுக்கு எதிர்ப்புகள் இல்லாதுவிட்டால் அவரே பிரதமர் பதவியை வகிப்பார் என உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் தலைவர்களுடன் பலமான உறவை கொண்டுள்ள ஹக்கீம் நயவஞ்சக அரசியல் செய்வதை நிறுத்தி மக்கள் பிரச்சினையை தீர்க்க முடியும் என தேசிய காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ALM அதாவுல்லா தெரிவித்தார். சாய்ந்த மருதுவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அங்கு உரையாற்றிய அவர், கல்முனையில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சினை என்றால் படம் காட்ட முடியாது, பேசி தீர்க்க வேண்டும். தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றோர்களுடன் ரவூப் ஹக்கீம் நெருங்கிய நீண்டகால உறவை கொண்டுள்ளார். அந்த நல்ல உறவை கொண்டு கல்முனை பிரச்சினை, மூதூர் தோப்பூரின் பிரச்சினைகளை தீர்க்க முடியாதா? அவரது உறவினால் வாழைச்சேனை பிரச்சினைக்கு தீர்வை காண முடியாதா? அவர் நாடகம் நடித்துக் கொண்டு வாக்குகளுக்காக இனவாதம் பேசிக் கொண்டு நயவஞ்சக அரசியலை செய்து கொண்டிருக்க இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் இவர்களை பற்றி நன்றாக தெரியும். அரசியலை சீராக்க தலைவர் அஷ்ரபின் தலைமையில் ஒன்று சேர்ந்த கூட்டம் நாங்கள். அதில் ஒருவராக இருந்து அடுத்த கட்டங்கள் தொடர்பில் கடும் தெளிவுடன் இருக்கின்றோம். கடந்த ஆண்டில் நிறைய வடுக்கள் இருந்தது. புதிய ஆண்டில் வடுக்கள் இல்லாமல் நம்மை வாழ வைக்கும் ஆண்டாக மலரவுள்ள புத்தாண்டு இருக்க வேண்டும். நாட்டில் பஞ்சம் இல்லாத நிலை உருவாக்கி சிங்கள, தமிழ், முஸ்லிம், கிறிஸ்தவ மக்கள் ஒரு தாய் பிள்ளைகள் போல இனவாதம் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ இந்த ஆண்டு வலிசமைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என்றார். திருகோணமலை சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் புதிய ஆண்டில் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு இன்று திருகோணமலை சிறைச்சாலை அத்தியட்சகர் வசந்தகுமார டேப் தலைமையில் சிறைச்சாலை முற்றலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய கொடியினை சிறைச்சாலை அத்தியட்சகர் ஏற்றி வைத்தார். இதில் 50-க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு புதுவருடத்தில் சத்திய பிரமாணம் செய்து வேலைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதன்போது சிறைச்சாலை பிரதான ஜெயிலர் சம்பத் ஜெயவர்தன மற்றும் ஜெயிலர் புனர்வாழ்வு அதிகாரிகள் உட்பட சிறைச்சாலை
தொழிற்சாலை உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மக்களுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்கி அவர்களுக்கு இயன்ற வழிகளில் உதவ வேண்டும் என இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை ராணுவ தளபதி முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கீழ் பணியாற்றும் படையினருக்கான வருடப்பிறப்பு சிறப்புரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மக்களின் சிறந்த பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுக்கு இயன்ற வழிகளில் உதவ வேண்டும். ஏனெனில் அவர்களில் பெரும்பாலானோர் மீன்பிடி தொழிலை நம்பி பல சவால்களுக்கு மத்தியில் வாழ்வதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அமைச்சர் விமல் வீரவன்சவுடன் ரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் செய்தியை மக்கள் விடுதலை முன்னணி மறுத்துள்ளது. அந்த கட்சியின் ஊடகப்பிரிவு இதனை எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளது. ஊழல் மிக்க ஒருவருடன் ஊழலற்ற எதிர்கால ஜேவிபி அரசாங்கம் எவ்வாறு பயணிக்கும் எனவும் அந்த கட்சியின் ஊடகப்பிரிவு கேள்வி எழுப்பியது. கட்சிக்கு கட்சி இடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கையல்ல. தேசிய மட்டத்தில் கட்சியின் கடைநிலை ஆதரவாளர்கள் தம்முடன் இணைந்து கொள்ள முடியும் என்பதே தமது கொள்கையாகும் எனவும் ஜேவிபியின் ஊடகப்பிரிவு கூறியுள்ளது. இதேவேளை கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவருக்கும் இடையில் மிக ரகசியமான பேச்சுவார்த்தை ஒன்று அண்மையில் இடம்பெற்றதாக கொழும்பில் சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த சந்திப்பு மிகவும் ரகசியமான இடத்தில் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என அந்த கட்சியின் கே டி லால்காந்த மற்றும் நலிந்த ஜெயதிச ஆகியோர் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர் எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. இதுகுறித்து ஜேவிபியின் ஊடகப்பிரிவை எமது செய்தி சேவை தொடர்பு கொண்டு கேட்டபோது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.